திரிபலா. இது ஒரு பாரம்பரியமான மருந்து. கடுக்காய் ஒரு பங்கு, தாண்டிரிக்காய் ரெண்டு பங்கு, நெல்லிக்காய் நாலு பங்கு. இதை எல்லாத்தையும் நேரடியாக வெயிலில் வைக்காம நிழலில் போட்டு நல்லா காய வச்சுக்கணும். அதுக்கப்புறமா அரைச்சி பொடியாக்கிக்கணும். இதுதான் திரிபலா பொடி. இதை வீட்டில் தயாரிக்க முடியாதவங்க நாட்டு மருந்து கடைகளில் கிடைக்கக்கூடிய திரிபலா பொடியை வாங்கி பயன்படுத்தலாம். இந்த திரிபலா பொடியை தினமும் இரவு ஒரு ஸ்பூன் சாப்பிட்டு வந்தா நம்ம உடம்புக்கு ஏராளமான நன்மைகள் கிடைக்கும். தொடர்ந்து இந்த வீடியோவை பார்க்கறதுக்கு முன்னாடி, இதுவரைக்கும் எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க அவசியம் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இந்த திரிபலா பொடி நமக்கு முதுமை வரதை தள்ளி போடும், இளமையை தக்க வச்சுக்கும். நம்ம உடம்புல நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகரிக்க இந்த திரிபலா பொடி ரொம்ப உதவியா இருக்கு. நோய் எதிர்ப்பு சக்தி அதிகரிச்சா நம்ம உடம்புல எந்த நோயும் அவ்வளவு சீக்கிரத்துல அண்டாது. திரிபலா பொடியை தினமும் சாப்பிட்றதுனால இதய நோய் வராம நம்ம பாதுகாத்துக்க முடியும். புற்றுநோய் செல்களை எதிர்க்கிற பண்பு இந்த திரிபலா பொடிக்கு நிறைய இருக்கு. செரிமான பிரச்சனை உள்ளவங்களுக்கு இது ஒரு அருமையான மருந்து. இது உணவு பாதையில் உள்ள நச்சுப்பொருட்களை எல்லாம் நீக்கி குடல் இயக்கத்தை சீராக்குது. அதனால செரிமான பிரச்சனை சரி செய்யப்படுது. மலச்சிக்கல் பிரச்சனையினால அவசப்படுறவங்க இந்த திரிபலா பொடியை சாப்பிட்டா போதும். இது ஒரு சிறந்த மலமிளக்கியா செயல்படுது. வயிற்றுல உள்ள நாடாப்புழு, வலைப்புழு இது எல்லாத்தையும் வெளியேற்றுறதுக்கு திரிபலா பொடி ரொம்ப உதவியா இருக்கு. வயிற்றுல பூச்சி வளராமலும் தொற்றுக்கள் எதுவும் ஏற்படாமலும் இது பாதுகாக்குது. அல்சர் பிரச்சனை உள்ளவங்களுக்கு இந்த திரிபலா பொடி ஒரு அருமையான மருந்து. இதை தினமும் சாப்பிட்டா வயிற்றுல உள்ள புண்களை ஆத்திடும். ஹீமோக்ளோபின் குறைவா இருக்கிறவங்க இந்த திரிபலா பொடியை தினமும் சாப்பிட்டு வந்தா ரத்தத்துல உள்ள சிவப்பு அணுக்களோட எண்ணிக்கையை அதிகரிச்சு ரத்த சோகையை இல்லாம சரி செஞ்சிடும். அது மட்டும் இல்லாம ரத்த ஓட்டத்தையும் இது சீராக்கிடுது. சர்க்கரை நோயாளிகள் அவசியம் சாப்பிட வேண்டிய ஒரு மருந்து திரிபலா பொடி. இது கணையத்துல இன்சுலின் சுரப்ப அதிகரிக்க செய்யுது. உடம்புல குளுக்கோஸோட அளவை சமநிலைப்படுத்துது. திரிபலாவில் உள்ள ஒரு கசப்பு சுவை பார்த்தீங்கன்னா ரத்தத்தில் உள்ள சர்க்கரையோட அளவை குறைக்குது. உடம்புல உள்ள கெட்ட கொழுப்புகளை குறைக்கிறதுக்கும் உடல் பருமனை குறைக்கிறதுக்கும் இந்த திரிபலா பொடி ரொம்ப உதவியா இருக்குது. அதனால உடல் பருமனா உள்ளவங்க இந்த திரிபலா பொடியை தினமும் சாப்பிட்டு வந்தா அவங்களோட உடல் எடை கட்டுப்படும். இந்த திரிபலா பொடி ரத்தத்தில் உள்ள நச்சு பொருள்கள் எல்லாம் சுத்திகரிக்கும். அதனால ரத்தம் சுத்தமாயிடும். தோல் நோய்கள் எதுவும் நம்ம உடம்புக்கு வராம பாதுகாக்கிற பண்பு இந்த திரிபலா பொடி கிட்டே இருக்கு. இதை தினமும் சாப்பிட்டா சருமமும் நல்லா பளபளப்பா இருக்கும். நெஞ்சு சளியினால அவஸ்தப்படுறவங்க திரிபலா பொடியை தினமும் சாப்பிட்டு வந்தா மூச்சு குழாயில உள்ள அடைப்பெல்லாம் நீங்கி சீரான சுவாசத்தை பெற முடியும். சுவாச பாதையில உள்ள சளியை எல்லாத்தையும் இது போக்கிடும். கண் பார்வை கோளாறையும் இந்த திரிபலா பொடி சரி செய்யுது. இந்த திரிபலா பொடியை எப்படி சாப்பிடணும்னா, மழை காலங்கள்ல திரிபலா பொடியை வெந்நீர்ல கலந்து சாப்பிடணும். கோடை காலத்துல திரிபலா பொடியை சாதா தண்ணீர்ல கலந்து சாப்பிடலாம். குளிர்காலங்கள்லயும் பனிக்காலங்கள்லயும் இந்த திரிபலா பொடியை தேன் இல்லைனா நெய்யோட கலந்து சாப்பிடணும். மேலும் இது போல பயனுள்ள மருத்துவ வீடியோக்களை பெற எங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா ஷேர் பண்ணுங்க.